மூப்பனார் பிரதமர் ஆவதை தடுத்தவர் கருணாநிதிதான் என பழ.கருப்பையா கருத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் நியூஸ் செவன் தமிழுக்கு அளித்த பேட்டியை சூப்பர் டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், ரெண்டு பேர் தமிழர்களில் தலைமை அமைச்சராவதற்கு உரிய வாய்ப்பு வந்தது என்பது உண்மைதான். ஒருவர் காமராஜர், இன்னொருவர் மூப்பனார். காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார். நேரு வாழும்போதே அவர் அனைத்து இந்திய காங்கிரஸுக்கு தலைவராகிவிட்டார். ஆகவே தலைமை அமைச்சர்களை தேர்வு செய்யக்கூடிய மாபெரும் வாய்ப்பு அவருக்கு இருந்தது. அப்பொழுது நேரு இறந்து விட்டார். ஆஃப்டர் நேரு ஹூ என்பது நெடுங்காலமாக இந்தியாவில் வைக்கப்பட்ட மில்லியன் டாலர் கோஸ்டின். ஆகவே யார் வருவார்கள் என்ற கேள்விக்கு முன்பு பத்திரிகையாளர்கள் மற்றவர்களெல்லாம் காமராஜர் வருவாரா என்று தான் எதிர்பார்த்தார்கள். காமராஜர் தலைமை அமைச்சராவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு அனைத்து இந்திய தலைவராக இருந்தது ஒன்று, மிகச்சிறப்பாக தமிழ்நாட்டை ஆண்டவர் என்கின்ற பெயர் ரெண்டு. ஆகவே எல்லா தகுதிகளும் அவருக்கு உண்டு என்று தான் எல்லாரும் கருதினார்கள். ஆக வேண்டும் என்று நினைத்திருந்தால் காமராஜர் ஆகியிருக்கலாம். காமராஜரை ஆக விடாமல் கெடுத்தது திமுக இல்லை. திமுகவுக்கு அவ்வளோ பெரிய செல்வாக்கெல்லாம் காங்கிரஸில் இல்லை. அது ஒரு ஓரமாக ஒடுங்கி கிடந்த காலம் அது. ஆகவே அமித்ஷா சொல்வதில் ஒரு பாதி உண்மை இல்லை. காமராஜர் இந்த நாட்டின் தலைமை அமைச்சராக வராமல் போனதற்கு காமராஜர் தான் காரணம். காமராஜர் சொன்னார், எனக்கு இந்தியும் தெரியாது ஆங்கிலமும் தெரியாது. ஆகவே ஆங்கிலம் ஒரு தெரியும், ஒரு அனுபவப்பட்ட நிலையில் பேச தெரிந்தவர் தான். இருந்தாலும் அது போதுமானதில்லை என்று அவர் நினைத்தார். ஆகவே தலைமை அமைச்சர் நாற்காலி என்பது நாடாளுவது என்பது மட்டுமல்ல, அயல்நாட்டு விவகாரங்களையும் உள்ளடக்கியது. அதற்கு ஆங்கிலமும் இந்தியும் தெளிவாக தெரிந்திருந்தால்தான், முதலில் வடநாடு பூராவும் இந்திக்காரர்களுடைய ஆதிக்கம், இந்த இரண்டு மொழியும் தெரியாமல் நான் அந்த இடத்தில் உட்கார்வது சரியாக இருக்காது, ரொம்ப பாடாக இருக்கும் என்று சொல்லி அவரே அந்த பதவியை தவிர்த்து விட்டார். பிறகு யாரை தேர்வு செய்வது என்று அவர் முடிவு செய்தார். ஒரு முறை லால் பகதூர் சாஸ்திரியை தேர்வு செய்தார், ஒரு முறை இந்திரா காந்தியை தேர்வு செய்தார். அதனாலே அவர் வந்து ஹீ இஸ் நோன் அஸ் அ கிங் மேக்கர் ஆஃப் இந்தியா. மன்னர்களை ஆளுகின்றவர்களை உருவாக்கக்கூடிய ஆற்றல் சான்றவராக காமராஜர் வரலாற்றிலே வெளிப்பட்டிருக்கிறார். அதற்கு காரணம் அவர் பதவியை ஒதுக்கியதும் அவர் விரும்பிய யார் தகுதி என்று கருதினார்களோ அவர்களை கொண்டு வந்து வைக்கவுமான அதிகாரமும் ஆற்றலும் அவருக்கு இருந்த காரணத்தினால் வரலாற்றில் அவர் ஆட்சியாளர்களை உருவாக்குகின்றவர் என்ற பெயரிலே நிற்கிறார். நியாயமாக மூப்பனார் வருவதற்கான வாய்ப்பு இருந்தது. அந்த வாய்ப்பை கருணாநிதி தான் கெடுத்தார். ஏன் கெடுத்தார் என்பதற்கான சொல்லப்படாத வெளிப்படுத்தப்படாத காரணம் என்ன என்றால், மூப்பனார் தலைமை அமைச்சராவது ஏனென்றால் தேவகவுடா ஆகலாம் என்றால் மூப்பனார் ஆகலாம். தேவகவுடா தகுதியுடையவர் இல்லை, மூப்பனாரும் அவ்வளவு பெரிய பலத் அவ்வளவு பெரிய பாரத்தை தாங்குகின்ற ஆற்றல் உடையவரா இல்லை என்பது வேறு. மூப்பனார் எந்த விதமான பதவியிலும் தமிழ்நாட்டு அமைச்சராகவோ வடநாட்டு அமைச்சராகவோ இருந்து பழக்கப்பட்டவர் இல்லை. இருந்தாலும் கூட மூப்பனார் இயற்கையிலேயே கூறிய அறிவுடையவர், மனிதர்களை கையாள தெரிந்தவர். ஆகவே நீண்ட காலம் அவர் அரசியலில் இருந்தவர் என்பதினாலே அதெல்லாம் கிடையாது. நான் சொல்கிறேன், தேவகவுடா ஆகலாம் என்றால் மூப்பனார் ஆகலாம். அப்படி மூப்பனார் ஆவதை தடுத்தது கருணாநிதி ஏனென்றால், புரோட்டோக்கால் என்று சொல்லப்படுகின்ற அதாவது வரிசை முறைப்படி நாம் ஆட்சியில் வரவேற்பதற்கு நிற்க வேண்டும் என்கின்ற நிலையில் மூப்பனார் தலைமை அமைச்சராகி தமிழ்நாட்டுக்கு வந்தால் ஒவ்வொரு தரமும் போய் அவருக்கு சால்வை பொருத்தவும் அவருக்கு நடைபாவாடை விரிக்கவும் நாம செல்ல வேண்டும் என்று நினைத்து பார்த்த கருணாநிதி. ஆகவே இது குஜரால் தலைமை அமைச்சரானால் இதில் நமக்கு என்று எதுவும் இல்லை. ரெண்டாவது குஜரால் ஆவதினால் அது இவருடைய அரசியலை பாதிக்காது. மூப்பனார் தலைமை அமைச்சராக ஆனால் காங்கிரஸ் மீண்டும் அரியணை ஏறிவிடும். கருணாநிதி திருவாரூருக்கு போக வேண்டியதுதான். ஆகவே மூப்பனாரைப் போல ஒரு வலிய ஒரு இயல்பான மனிதர் வலிய பதவியில் அமர்ந்து அதன் காரணமாக காங்கிரஸ் உயிர்ப்பிக்கப்பட்டு திமுக கீழ்நிலைக்கு போவதை விட, அது ஒரு காரணம். இன்னொரு பெரிய காரணம் அவருக்கு இயல்பாக உள்ள அந்த சிறுநெஞ்சம். மூப்பனார் வருவது அவரை வரவேற்க நாம் போவது என்கின்ற நிலை இருக்குமானால் அது ரொம்ப கேவலம் இல்லையா என்று சொல்லி எண்ணி பார்த்த கருணாநிதி அதை முற்றாக தவிர்த்து விட்டார். அதனால் மூப்பனார் பெயரை முன்மொழியவில்லை. அந்த பெயர் முன்மொழியப்படுவதற்கு விடாமல் சில காரியங்களை அவர் செய்தார். குஜராலை முன்மொழிந்தார் நம்முடைய கருணாநிதி. ஆகவே
குஜரால் வருவதற்கு நம்முடைய மூப்பனார் வந்திருக்கலாம்,